Innora Hair and Skin Care Combo Pack. இதுல charcoal shampoo, face wash and soap இருக்கு. இதோட MRP price 1080, ஆனா இப்ப ஆஃபர்ல 899 கொடுக்கறாங்க. Charcoal shampoo, மூங்கில் மற்றும் அரிய வகை பொருட்களின் கரியை கொண்டு தயாரிக்கப்பட்டது. தலையில இருக்கும் பொடுகளுக்கு மற்றும் பிசுபிசுப்பு தன்மையை சுத்தமா நீக்குது. அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போறனால உருவாகிற முடி உதிர்வை தடுத்து முடிகளை பாதுகாக்குது. Charcoal face wash, முகத்தில் உள்ள முகப்பொருட்களையும் கரும்புள்ளிகளையும் நீக்கி முகத்தை பொலிவா வைக்குது. Charcoal soap, உடம்பில் உள்ள வேர்வையை நீக்கி சுத்தப்படுத்தி மிருதுவாக்கி உடம்பை எப்பவும் பாதுகாப்பு வைக்குது. இந்த ப்ராடக்ட நீங்க வாங்கணும் அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் பிளஸ் வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். சம்மான்குள்ள போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயத்துக்கு நான் கிட்டத்தட்ட பல தடவை விளக்கம் கொடுத்துட்டேன். நான் விளக்கம் கொடுத்து என் வீடியோஸை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸும் டயர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அவன்ட்ட அதை கேட்காதீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே டயர்டாகி கமெண்ட்ஸில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தும் விடுற மாதிரி தெரியலை. ஸோ என்ன ப்ரோ, அப்படி என்ன ப்ரோ இஷ்யூ, என்ன ப்ரோ உங்களை விட மாட்டாங்க அப்படின்னா பாருங்க. நீ ஒரு முறை வரலாற்றில் இனிமேலாவது சாதி மத உணர்ச்சியை மறந்து தமிழராக இணைந்து வாழ்ந்துவார். உன்னை விட வலிமையானவன் இந்த உலகத்தில் கிடையாது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது. நம்ம ஊர்ல டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அவங்க நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அதை பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே அவங்க கண்ட்ரோலில் இல்லை, அவங்களுக்கு தேவைப்படுது அந்த விஷயம். அதை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதனால் அவங்க அதை பண்ணுறாங்க. அதை அவங்க இஷ்டமாக விருப்பம் போல் பண்ணிக்கிட்டோம். அவங்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப க்யூட்டாக கூட வீடியோஸ் போட்டுக்கிட்டோம், நோ இஷ்யூஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் ப்ரோ இப்படி டக்குன்னு மாறி பேசுகிறீங்க? நீங்கள் வந்து டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வீடியோலாம் வச்சு ட்ரோல் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா, எஸ் நம்ம ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நார்த் சைடும் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதத்தை பார்த்துட்டு சீரியஸாகவே நம்ம ஊர் சைடு இருக்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ப்ரோ உங்களே மாத்திர வீடியோ அப்படி என்ன, எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னா. மிஷன் நம்பர் 3, சந்திரமா பர் ஏலியன் கி கோஜ். எஸ், இங்கே இருக்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அவங்களோட திறமையை பக்கத்தில் இருக்க மிஞ்சி போனால் அந்த ஊர் அல்லது தமிழ்நாடுக்குள்ளே இருக்க அந்த மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்திக்க முயற்சி பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். ஆனால் அங்கே நார்த் சைடு இருக்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டேலண்ட்டை ஏரியன்ஸ் வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களோட கற்பனை ஆற்றலும் கான்ஃபிடென்ட் லெவலும் வேறு லெவலில் இருக்குது. ஸ்பேஸ்க்கு வீட்லேருந்து பறந்து போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுலேயும் நேராக பறந்து போனோம் அப்படின்னா, இங்கே அந்த ஸ்பேஸை தாண்டி போகிறப்ப, வளிமண்டலத்தை தாண்டி போகிறப்ப மண்டை புகஞ்சு கறி முடியலாம், புகஞ்சு போயிடும். ஸோ அதனால் சேஃப்க்கு ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. மிஷன் நம்பர் 3, சந்திரமா பர் ஏலியன் கி கோஜ். அப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அங்கே மூணில் போய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஜஸ்ட் ஒரு ஏலியனை பார்த்து மிரண்டு போய் ஓடி வராங்க. ஆக்சுவலாக நடந்தது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஏலியனை பார்த்து பயந்து ஓடி வந்துச்சு. ஆனால் அந்த ஏலியன் எதுக்கு அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா, என்னடா இது, நம்மளோட வித்தியாசமான ஒரு ஏலியன் வந்து லேண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அவங்கள பார்த்து கொஞ்சமாவது கற்றுக்குங்க. அப்பப்போ மூணுக்கும் போயிட்டு வாங்க. ரீல்ஸில் பல வகைகள் இருக்குது, அதை சொல்லி சொல்லி எனக்கே சலிச்சு போச்சு. அதில் ஒரு டைப் ஆஃப் ரீல், அதை பற்றி நம்ம அதிகமாக பேசினதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ரீல் தான் எனக்கு அதிகமாக வந்திருக்கு சம்பவங்களுக்காக. என்ன ரீல் அப்படின்னா, எஸ் கெத்து ரீல், கெத்தாக பேசுகிறது. அதுவும் அவங்க பேச மாட்டாங்க, சினிமாக்களில் பேசின வசங்கள் எடுத்து ரீலாக பண்ணுவாங்க. கெத்தாக பேசின வசங்கள் எடுத்து ரீலாக பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா, அந்த மாதிரி வசனங்களை பேசின ஹீரோஸே ரொம்ப அமைதியாக இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்ப அந்த டைலாக்கை ரீல்ஸில் பேசி கெத்து காட்டுற அந்த தம்பிகள், ஜெயிச்சுட்டே இருக்கோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இந்த முடி வச்சிருக்க கலர் அடிச்ச காட்டு வச்சு தம்பிக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில யாருமே ஃபர்ஸ்ட் வர போறது கிடையாது. சில சமயம் கெஸ் பண்ணுற விஷயங்கள் தவறாக இருக்குது, அதை நானே ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் வந்து அடுத்த வீடியோக்களில் மன்னிப்பே கேட்டிருக்கேன், நான் அப்படி ஒரு விஷயம் சொன்னேன் அது ஆக்சுவலாக நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காகவே சாரியும் கேட்டிருக்கோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு இனம் சென்னை
கோவை அப்புறம் திண்டிவனம் அந்த பகுதிகளில் தான் இருக்குது. மோரலஸ் அந்த விழுப்புரம் அதுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இனம் வைரஸ் மாதிரி மிக வேகமாக பரவிருக்கு. அதை இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது எந்த ஊர் பிள்ளைங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா. எந்த ஊர்ரா? ஈரோடுரா. ஈரோட்டில் எங்க? அம்மாடா ஈரோடு எங்கடா? அவங்க ஊர் உள்ள அவங்க தான் ராஜா. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னா யார் பெஸ்ட் பிள்ளைங்கோ, சென்னை, கோவை, திண்டிவனம், விழுப்புரம், திருவள்ளூர், ஈரோடு, திண்டுக்கல், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நடுவில் யார் கெத்தான பிள்ளைங்கோ அப்படின்னு ஒரு வார் நடக்கக்கூட வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. ஜோக்ஸ் அப்பாட், இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த விஷயம் சம்பவங்கள் லிஸ்ட்டில் வரவே வராது. இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் கேள்விப்படணும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே பல பேர் வந்து இப்போ டிவி பார்க்குறோம், இல்லை வெப் சீரிஸ் பார்க்குறோம், இல்லை ஈவன் யூடியூப் பார்க்குறோம் அப்படின்னா கூட அதில் எது மாதிரி வீடியோஸ் வியூஸ் அதிகமாக போகுது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் நடிக்கிற பையனோ பொண்ணோ ரொம்ப அழகாக ஃபேராக இருக்கப்ப அவங்க வியூஸ் அதிகமாக போகுது, அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதனால மாறிக்கிட்டு இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும்னா அந்த மாதிரி ஃபேராக இருக்கவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் வந்து போகிறாங்க. அவங்க என்னென்ன பியூட்டி டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறப்ப உங்களோட ஸ்கின் அதை ஒத்துக்குது, உங்கள் ஸ்கின் அதுக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதுன்னா நோ இஷ்யூ. நீங்கள் வந்து அதை உங்களோட டெவலப் பண்ணிட்ட இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக போடுறீங்க. இன்னும் ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா ஸ்கின் நல்லா ஒயிட்டாக இருக்க பொண்ணுங்களுக்கு சீரியஸாகவே இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்கின் ஷைனிங்காக இருக்க ஒயிட்டாக இருக்க பசங்களுக்கு கம்பேர் டு ஸோ ரொம்பவே அதிகமாகவே பசங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டாகணும், அதான் உண்மை. இதோட விளைவு என்ன பண்ணால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க டஸ்கியாக இருக்கவோ இல்லை கலர் கருப்புன்னு சொல்லப்படுற அந்த தோல் கலரில் இருக்க இளைஞர்களுக்கோ சிறுவர்களுக்கோ உண்மையாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அதோட விளைவாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கும்பகோணம் அருகே தன் முகம் அழகாக இல்லை என கூறி பள்ளி மாணவன் ஒருவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பையனோட மென்டாலிட்டிக்குள்ளே நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் இந்த விஷயத்தை தாராளமாக ஷேர் பண்ண முடியும். என்னால் அந்த விஷயத்துல ரொம்ப ஈஸியாக வெளிவர முடிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட நண்பர்கள். எஸ், அவங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் பெண்கள் கூட சேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அவங்க அதை ஒருபோதும் என்கிட்ட காமிச்சு சீன் போடுறதே கிடையாது. இங்கே பாரு எனக்கு இவங்களுக்கு கேர்ள் ஃபாலோஸ் இருக்காங்க, உனக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எந்த விதத்துலையுமே என்ன ஹெல்ப் பண்ணதே கிடையாது. என்ன காயமடைஞ்சிடாமல் பல விதங்களில் என்னை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த தம்பிக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இல்லாது ரொம்ப ரொம்ப வருத்தம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெளியில் கூட்டி வர்றது உங்களோட கடமை. இறந்து முடிச்சதுக்கப்புறம் அழுது புலம்பி ஸ்டேட்டஸ் போட்டு நோ யூஸ். அப்புறம் ஒரு விஷயம், இங்கே அழகுங்கிறது முகத்தை வச்சு கிடையாது. கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்தில் 365 நாளும் ஏதோ ஒரு யாருக்கோ ஸ்பெஷல் டே தான். அந்த வகையில் டாக்டர்ஸ் டே, அதுக்கு நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டு வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த லாக்டவுனில் நமக்கு நம்மளை அவங்க உயிரையும் தியாகம் பண்ணி பாதுகாக்கிறது யார் அப்படின்னா எஸ் டாக்டர்ஸ் தான். அந்த வகையில் சிம்பிள் தான், ஃபாலோவர்ஸ் சார்பாக என்னோட சார்பாக டாக்டர்ஸ் டே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்களும் சேர்ந்து இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறோம். இங்கே நீங்க தி, இவங்க தி, அவங்க தி, எவங்க தியும் பிரயோஜனம் இல்லை, என் கத்தி தான் பிரயோஜனம். நான் கத்தி யூஸ் பண்ணாதான் உங்க அண்ணன் பொழப்பான், இல்ல வாய பொழப்பான். உங்க எம்எல்ஏ பொழைக்கணுமா இல்ல வாய பொழக்கணுமா? Who is this guy?